MC Thamizharasan here from Chennai Event Professionals, Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. இன்னைக்கான டாபிக் ஒரு காலேஜ் அலுமினை மீட் பிளான் பண்ணும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும், என்னென்ன விஷயங்களுக்கு என்ன பட்ஜெட் ஆகும், எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன், ஒரு அலுமினை மீட்னா என்ன, ரீயூனியன் என்ன, இதை பற்றி ஏற்கனவே வேற ஒரு லைவ்ல வந்து டீட்டெயில்டாக பேசுகிறேன் ரீயூனியன் பற்றி. ஸோ இந்த லைவ்ல வந்து அலுமினை மீட் பற்றி பேச போகிறோம். பட் பேசிக் டிஃபரன்ஸ் என்ன, யூஸ்வலாக நிறைய பேர் அது ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு என்னன்னா, ரீயூனியன் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலேஜோட ஒரு பர்டிகுலர் பேட்ச், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2014 ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்காங்க அப்படின்னு, ஐ மீன் தேர்ட் இயர் முடிச்சிருக்காங்க இல்லை ஃபைனல் இயர் முடிச்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் இந்த இயர்ல முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பிளான் பண்ணுறது, திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் தி ரீயூனியன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல வந்து பிளான் பண்ணி யூனைட் ஆகிறது, அது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்தும் ரீயூனியன்லுக்கு வருவாங்க. திஸ் இஸ் அ திங். அலுமினை அப்படின்றது வந்து ஒரு காலேஜா இருக்கட்டும் இல்ல ஸ்கூலா இருக்கட்டும், அங்க வந்து ப்ரீவியஸா முடிச்சவங்க தான் அலுமினைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அலுமினை மீட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு பை த காலேஜ் ஆர் ஸ்கூல் தெம்செல்ஸ், அவங்களே வந்து பிளான் பண்ணி, ஏன்னா அலுமினை அசோசியேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுல வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் போகும். ஸோ அலுமினை மீட்ஸ் ஒன்ஸ் இன் எ வைல் இல்லை, ஏதாவது பர்டிகுலர் இன்டர்வல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் படித்த ஸ்கூல் விவேகானந்த வித்யாலயில ரெகுலரா வந்து August 15th அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு மீட் பண்ணுவாங்க. பட் சின்ன லெவலில் நடந்தது அது, இன்ஃபேக்ட் நான் போய் ரொம்ப காலம் ஆகுது, ஐ வுட் லைக் டு கோ அகெயின். ஸோ இது மாதிரி அலுமினை மீட் வந்து ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஆர்கனைஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும், ஏன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். நிறைய ஸ்கூல் காலேஜஸ்ல கேட்ட விஷயம், அலுமினை மீட்க்கு நாங்கள் நிறைய பேர் கூப்பிடுறோம் ஆனால் கொஞ்சம் பேர் தான் வராங்க, அது வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியல எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பல நேரத்தில் நாங்கள் நினைச்ச அஜெண்டாவை எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுவாங்க இல்லை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லைவ், நான் கொஞ்சம் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த லைவை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஆர்கனை நான் காலேஜ் வச்சு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு காலேஜ் ஒரு அலுமினை மீட் பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் எதுக்காக இந்த மீட், அது ரொம்ப முக்கியம். நீங்க கூப்பிட்டு அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண போறீங்களா, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ண போறீங்களா, இல்லை யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் சம் ஃபேவர். இதை எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா லைக் ஒரு ஆங்கர் வச்சுட்டு ஒரு பப்பமாலாம் வச்சு வரவங்க வந்து ஜஸ்ட் ஓகே நீங்க வாங்க மீட் பண்ணுவோம் ஜாலியாக வந்துட்டு போங்க, அது என்டர்டெயின்மெண்ட். செகண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கும் போது ஓகே நம்ம ஸ்கூல்ல இல்லை நம்ம காலேஜ்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் போயிருக்கு, நம்ம ஸ்கூல்லேருந்து யாராவது ரெக்கார்டு ஹோல்டர் இருக்காங்களா, வேற என்னெல்லாம் வேற ஏதாவது சோஷியல் ஒர்க் பண்ணுறமா, இது மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாசிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கலாம், இல்லை நம்ம வந்து பில்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்க போகிறோம் அதுக்கு ஃபண்டு தேவைப்படுது, போதுமான ஃபண்ட் இல்லை, இல்லை ஏதோ ஒரு லைப்ரரி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் புக்ஸ் தேவைப்படுது அதுக்கு ஃபண்டு தேவைப்படுது, இது மாதிரி வாட் எவர் மேபி இது ரெக்குயர்மெண்ட். ஸோ இது மாதிரி இது ஏதாவது மேஜராக இந்த ஒரு மூணு கேட்டகரியில் இருக்கா, ஒன்று என்டர்டெயின் பண்ண போகிறீங்க, இல்லை இது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண போறீங்க, இல்ல தேர்ட் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் சம் ரெக்யர்மெண்ட் ஆர் ஃபேவர் ஃப்ரம் யுவர் அலுமினை. இது தப்பே கிடையாது, ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் தன்னுடைய ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினை கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்பவுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த ஸ்கூல் காலேஜ் இருக்கணும் போது தே கேன் டெஃபினெட்லி கிவ் பேக் டு ஸ்கூல் அண்ட் தி காலேஜ். ஸோ அந்த வகையில் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் நாட் அட் ஆல் ராங் வென் இட் கம் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் தி காலேஜ். ஸோ இந்த மூணு விஷயங்கள் கிளியராக இருக்கணும், வாட் இஸ் தட் ஒய், என்ன பண்ண போறீங்க, எதுக்காக இந்த அலுமினை மீட் அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்து யூ கேன் பிளான் ஃபார் அஜெண்டா, வெதர் இது என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை இன்ஃபர்மேஷன் பாசிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் கேட்க போறீங்கனாலும் சரி, ஹவு த இவெண்ட் இஸ் கோயிங் டு கோ, எவ்வளோ நேரம் வைக்க போறீங்க, ஹாஃப் டே வைக்க போறீங்களா, ஃபுல் டேவா, இல்லை ஒரு ஒன் ஹவரா ஹாஃப் அன் ஹவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கை முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க, வெல்கம் அட்ரஸ் இருக்கு, இல்லை யார் யார் பேச போறா, பிரின்சிபல் வர போறாரு, இல்லை அலுமினிக் அசோசியேஷனுக்கு வந்து யாராவது ஹெட் இருக்காங்களா, அதோட ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்காங்களா, அப்புறம் அஜெண்டாவில் வந்து எப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்க போகுது, எப்போ வந்து நம்ம வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐ மீன் ரெக்யர்மெண்ட் பற்றி பேச போகிறோம், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் அஜெண்டா ரெடி பண்ணிக்கலாம். அந்த அடுத்தது வந்து அலுமினை அப்படின்னும் போது அலுமினை மட்டும் கூப்பிட்றோமா, இல்லை அவங்களுடைய ஃபேமிலியும் கூப்பிட போகிறோமா, அண்ட் ஓவரால் எவ்வளோ பேர் நம்மளால் அக்கோமடேட் பண்ண முடியும் எந்த இடத்துல. யூஸ்வலி அலுமினை மீட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல் இல்லை அந்த காலேஜ்ல ஏதாவது நடக்கும், அந்த ஆடிட்டோரியமோ இல்லை கிரவுண்டோ யூஸ் பண்ணிப்பாங்க, எவ்வளோ பேர் நம்மளால் தாங்க முடியும், எவ்வளோ பேர் இன்வைட் பண்ண போகிறோம், எவ்வளோ பேர் மேக்ஸிமம் அக்கோமடேட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் யூ நீட் டு திங்க் அப்பான். நீங்கள் இதை திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அடுத்த லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பட்ஜெட் கம்ஸ் தேர் என்ன எது மாதிரி இருக்க போகுது, என்ன பிளான் பண்ண போறீங்களோ அதுக்கு என்ன பட்ஜெட் இருக்க போகுது. இதுக்கு பெஸ்ட் திங் மை சஜஷன் உட் பி கான்டாக்ட் அண்ட் இவெண்ட் ஆர்கனைசர், இவெண்ட் மேனேஜர் ஆர் இவெண்ட் ஆங்கர் எங்களை மாதிரி கான்டாக்ட் பண்ணி எப்படிலாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு லைவ் நான் பண்றேன் அப்படிங்கும் போது இது ஒரு காலேஜ்க்காக நான் வந்து பிரத்யேகமாக ஷூட் பண்றேன், இது ஓகே மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதாக இந்த லைவ் பண்ணேன் அப்படின்னும் போது என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இவெண்ட் ஆங்கர்ஸ் ஆர் இவெண்ட் மேனேஜர்ஸ் ஆர் இவெண்ட் ஆர்கனைசர்
would be able to guide you every agenda வைக்கலாம் எப்படி இன்வைட் பண்ணலாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்டிவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த வகையில காண்டாக்ட் அ ப்ரொஃபஷனல் பர்சன் இல்ல அப்படின்னா ஒரு சிம்பிள் திங் ஐ டெல் யூ டெஃபினெட்லி உங்களோட காலேஜ்ல படிச்சவங்க யாராவது இவன் மேனேஜ்மெண்ட் குள்ள இருப்பாங்க எந்த இன்னைக்கு எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி இவன் மேனேஜ்மெண்ட் குள்ள வந்துறாங்க அப்படின்னு போது உங்களோட அலுமினியில கண்டிப்பா யாராவது இவன் மேனேஜ்மெண்டாவோ இல்ல இவன் மேனேஜ்மெண்ட்லயோ இல்ல ஆங்கராவோ இருப்பாங்க அவங்கள ஃபர்ஸ்ட் படிங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட ஒரு ஃபேவரா கேட்கும்போது தே கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ மோர் நீங்க அவங்களோட காண்டாக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா சோ இது பண்ணிட்டீங்க அப்படின்போது தென் யூ வில் பி டிஸ்கசிங் ஆன் தி கிளியர் அஜெண்டா அந்த பட்ஜெட் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வென் இட்ஸ் கம் ஃபார் தி பட்ஜெட்டிங் பார்ட் அண்ட் தி அஜெண்டா ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ என்னெல்லாம் விஷயங்கள் நீங்க இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டூ திங்ஸ் லெட் மீ ரூல் இட் அவுட் அதாவது ஐ மீன் செகண்ட் அண்ட் தேர்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண போறீங்க இல்ல ஃபண்ட் ரைசிங்கோ இல்ல ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்போது அதுக்கான அஜெண்டா உங்க கையில இருக்கும் When you come for the entertainment, I'm going to share you what are the things you can include up in the Whether it's entertainment or a normal formal event, kandipa ungalku vandu oru stage, backdrop, decoration up in the mandatory. Maybe, okay, and backdrop or decoration vanda na simple up under appadu set pannala. But idu irundhudna idu oru mandatory up in the maa irukko. Varanga up in the oru look and feel kadaikun up in the Oru backdrop, idu vandu and the college name pootu alumni meet up in solitu. Either it can be a simple flex or clump flex in the ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்லயோ இல்லை தௌசண்ட்ஸ்லயோ முடிக்கலாம் இல்லை ப்ராப்பரா ஒரு ஃப்ரேம் வச்சு நல்லா வந்து நீட்டா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இன்னும் கொஞ்சம் பெருசாவோ வந்து நீங்க பேக் ட்ராப் ரெடி பண்ணலாம் விச் வில் பி ஃபியூ தௌசண்ட்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு 4,000, 5,000, 10,000 பேஸ் ஆன் த சைஸ் அந்த பிரிண்ட் வாட் இக்யூ ஸோ இது வந்து பேக் ட்ராப் ரெடி ஆச்சு பேசிக் டெக்கரேஷன் பண்ணலாம் பலூன் டெக்கரேஷனோ இல்லை உங்க ஸ்டேஜ்ல வந்து நீங்க பலூன் டெக்கரேஷன் பண்ணலாம் இல்லை வெல்கம் ஆர்ச் வைக்கலாம் இல்லை சைட்ல பலூன்ஸ் வைக்கலாம் இல்லை நீங்க வந்து கிராஃபிட்டி வச்சோ இல்லை வேற எது மாதிரி வேணாலும் பண்ணலாம் டெக்கரேஷன்ஸ் நீங்க பிளான் சீரியல் லைட்ஸ் போடலாம் ஸோ இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஈவெண்ட் ஆர்கனைசர் அந்த டெக்கரேட்டிவ் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ உங்களோட வென்யூ சைஸ் கேத்த மாதிரி எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்லிடுவாங்க இதை தாண்டி என்டர்டைன்மெண்ட் அப்படி வரும்போது கண்டிப்பா நீங்க யூ கேன் கோ ஃபார் அன் ஆங்கர் உங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தா கேன் கோ ஃபார் டூ ஆங்கர்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் சே அஜெண்டால கன்ஃபியூஷன் போது ரெண்டு ஆங்கர் போது ஒருத்தர் வந்து தே கீப் கோயிங் ஆன் வித் ஈவெண்ட் அதுவன் கேன் கீப் சேஞ்சிங் த அஜெண்டா டிஸ்கசிங் வித் ஆர்கனைசர்ஸ் ஸோ ஒன் ஆர் டூ ஆங்கர்ஸ் போலாம் அதுக்கப்புறமா வந்து பெர்ஃபார்மன்ஸ் புக் பண்ணலாம் நீங்க ஜக்லர்ஸ் மெஜிஷியன் variety dancers ventriloquist mimicry artist beatboxer idha mari idu vandu list maybe I can share those list enna mariyana performers irukanga nu solittu ellarkume common ah therinjadhu magician ivula da but magician taandi vera enna la irukku abindrad vandu neenga vandu kandipa list vaangikala event organizer kitta illa engala mari person contact pannalam and third thing is this stalls enbod again ellarkume therinjadhu tattoo stall balloon shooting idha taandi inna nariya stalls irukku caricature irukku appuram mini golf irukku மெஹந்தி ஸ்டால்ஸ் இருக்கு பீட் மேக்கிங் உங்களோட நேம் போட்டு பீட்ஸ் பண்ற மாதிரி இருக்கு இது மாதிரி லாட் ஆஃப் ஸ்டால்ஸ் ஆர் அகைன் தேர் அதோட லிஸ்டோ நான் கொடுக்கலாம் அண்ட் ஆடியோ உங்களுக்கு மைக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வேணும் ஜஸ்ட் வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு நார்மல் மைக் அண்ட் ஸ்பீக்கர் போதும் இல்லை நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கு டான்ஸ்லாம் இருக்கு நல்லா இன்னும் பயங்கர கலகலன்னு போனோம் அப்படின்னா அதுக்கான பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அண்ட் ஃபுட் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறீங்க நீங்க வெஜ் நான்வெஜ் அங்கேயே பிளான் பண்றீங்களா வெளியிருந்து வரப்போதான் ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் ஸோ இப்போ இருக்க நான் பேசுறது திரும்ப சமப் பண்றேன் ஒரு அலுமினி மீட் பிளான் பண்ணீங்கன்னா எதுக்காக அதை வைக்கிறீங்கன்றது கிளியரா வச்சுருங்க அஜெண்டா அப்புறம் அதுல வந்து ஃபேமிலியை இன்வைட் பண்ண போறீங்களா ஒன்லி அலுமினி பண்ண போறீங்களா எவ்வளவு பேர் இன்வைட் பண்றீங்க அண்ட் எவ்வளவு பேர் வந்து அவங்களால அகாமடேட் பண்ண முடியும் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு கான்டாக்ட் அண்ட் இவெண்ட் ஆர்கனைசர் ஆர் அண்ட் இவெண்ட் ஆங்கர் தே வில் பி ஏபிள் டு கிவ் யூ டென்டேட்டிவ் பிளான் அதுல என்னெல்லாம் விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா டெக்கரேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு ஆங்கர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ் அதுக்கப்புறமா ஆடியோ ஃபுட் அண்ட் ஸ்டால்ஸ் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு போது இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பட்ஜெட் அரைவ் பண்ண முடியும் இல்ல நீங்க ஸ்டார்டிங்ல இவ்வளவு தான் பட்ஜெட் இருக்கு அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அதை சொல்லிட்டீங்கனா அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் கொடுக்க முடியும்னு ஈவென்ட் மேனேஜர் சொல்லுவாங்க அண்ட் செகண்ட் திங் பட்ஜெட் அப்படின்போது யூ நீட் டு டிசைட் வெதர் காலேஜே கம்ப்ளீட் பட்ஜெட் கொடுக்க போதா இல்ல யூ ஆர் கோயிங் டு கலெக்ட் இட் ஃப்ரம் தி அலுமினை அவங்ககிட்ட கேட்க போறீங்களா இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் தி காலேஜஸ் நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி கேஸ் இப்படி இருக்கணும் போது நீங்க அவங்க கிட்ட பட்ஜெட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் வரவங்க இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் பிளான் பண்ணீங்கன்னா உங்களோட பட்ஜெட்ல நீங்க பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பெட்டர் அப்போ வரக்கூடிய அலுமினி கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் நல்லா இருக்கு அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு போது டெஃபினெட்லி தே வுட் லைக் டு கான்ட்ரிபியூட் சம்மோர் டு த காலேஜ் கண்டிப்பா இது வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அந்த காலேஜ்க்குள்ள அவங்க திரும்ப காலடி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சென்டிமெண்டல் இமோஷனல் ஃபீலிங் வரும் கண்டிப்பா நம்ம காலேஜ்க்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும் ஸோ அவங்கள வரவேற்கிறது உங்களோட முக்கியமான வேலை ரெண்டாவது நீங்க அலுமினி மீட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபார்மலா இன்விடேஷன் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே அவங்க உங்க லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஃபார்முலான மீட் வரணும் அப்படின்னு போது நிறைய பேர் யோசிப்பாங்க அப்போ அந்த இடத்துல தான் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஸோ இது மாதிரியான என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கு கேம் ஷோல்ஸ் இருக்கு ஆங்கர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு டான்ஸ் ஷோ இருக்கு நீங்க ஃபேமிலியோட வரலாம் இப்படிலாம் நீங்க போட்டு நீங்க இன்வைட் அனுப்பும்போது தென்
தட் மேக்ஸ் எம் கம். ஓகே, அந்த ஒரு வீக்கெண்ட் இருக்காங்க, வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும் நினைக்கிறாங்க, இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்களோ, ஓகே அட்லீஸ்ட் ஒரு கல்ச்சுரல்ஸ்க்காக நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரக்கூடிய ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் பிளான் வென் யூ பிளான் ஃபார் அன் அலும்னை மீட். இதை தாண்டி ஓகே இப்போ வரக்கூடிய ஒரு முக்கியமான சேலஞ்ச், இதெல்லாம் அவங்களை கூப்பிடலாம், பட் கூப்பிடறதுக்கான காண்டாக்ட் நம்பர் வேணுமே, ஹவு டு ஐ இன்வைட் மை அலும்னை, அவங்களோட டேட்டாபேஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வாட் ஆர் தி வேஸ் யூ கேன் கலெக்ட் அப்படின்னு போது, ஃபர்ஸ்ட் திங் இஸ் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கில் போகலாம், வாட்ஸ்அப் போகலாம். இதில் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஆல் அட் ஒன்ஸ் பிடிக்க முடியாது, நீங்கள் வந்து ஒரு ஒருத்தராக பிடிச்சிட்டு அவங்க மூலமாக லிங்க் ஷேர் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு, உங்கள் கையில் யார் யார் காண்டாக்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு, வாட்ஸ்அப்பில் வந்து இன்வைட் வயா லிங்க்னு இருக்கு, அவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த லிங்கை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்க பேட்ச்மேட்ஸ் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் கூட காண்டாக்ட் பண்ண சொன்னீங்கன்னா, நிறைய பேர் அவங்கவுங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. ஸோ இது அங்கே போய் ரீச் ஆகும்போது அங்கேருந்து தே கம் அண்ட் ஜாயின் இன் திஸ் குரூப். அதாவது நீங்கள் சொல்லி அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறது பதில் அந்த லிங்கை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா டேரக்ட்லி தே கேன் கம் அண்ட் ஜாயின். ஸோ இதை மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பெண்ட் ஆகும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், ஃபேஸ்புக்கில் ஒரு ஈவெண்ட்ஸ் பேஜ் கம்பல்சரி கிரியேட் பண்ணணும். நீங்கள் ஒரு டென்டேட்டிவான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் நேம் போட்டு அலும்னை மீட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அகைன் நான் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் உங்களுக்கு கீ பர்சன்ஸ் இருக்காங்க, காண்டாக்டில் இருக்காங்களோ, அவங்கள அட்மினா போட்டு அவங்களை இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் தே கேன் ஸ்டார்ட் இன்வைட்டிங் தர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட காண்டாக்டில் இருப்பாங்க, அவங்களோட டேட்டா பேஸில் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாருமே வந்ததுன்னு நினைக்காம கொஞ்சம் பேர் வச்சு அவங்கள வச்சு நீங்கள் நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு ஈவெண்ட்ஸ் பேஜ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், வாட்ஸ்அப் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது ஈவெண்ட் பேஜ்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது புதுசாக வந்து ஜாயின் பண்ணும்போது ப்ரீவியஸாக இருக்க மெசேஜஸ் அவங்களுக்கு தெரியாது, ஃப்ரெஷ்ஷாக மட்டும் தான் பார்க்க முடியும். பட் ஃபேஸ்புக் ஈவெண்ட்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் யார் அந்த ஈவெண்ட் பேஜ்குள்ள வராங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் எல்லாமே பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு காலேஜ் கிட்ட பேசுறதுக்கு அவங்களோட அலும்னை மீட் பற்றி அப்படின்னா, இன்னைக்கே அவங்களுக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், ஐ மீன் நோட் த பேஜ் ஃபேஸ்புக் ஈவெண்ட்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கிரியேட் பண்ணிட்டு ஒரு கவர் பிக் போட்டுருவோம், காலேஜ் நேம் போட்டு அந்த அலும்னை மீட்டோட டே போட்டுட்டு எல்லாருமே இன்வைட் பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம் எவ்ரிடே ஐல் பி ஷேரிங்ஸ் ஆஃப் யூ இன்ஃபர்மேஷன், யார் யார் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, வேறு என்னென்ன வாட்ஸ்அப் குரூப் கேட்டே இருக்கு, அஜெண்டாவில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டே போகும்போது, அதுக்கப்புறம் எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமாக மெம்பர்ஸ் உள்ள வர வர அவங்க இது எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க இதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கீப் எக்ஸ்பேண்டிங் இட். ரெண்டாவது, ஈவெண்ட்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்ட்ரெஸ்டட் கோயிங் இதெல்லாமோ அவங்க கொடுக்க முடியும். அண்ட் அகைன், அவங்க இன்ட்ரெஸ்டட் கொடுக்குறாங்க, கோயிங் கொடுக்குறாங்கன்னா, யூ கேன் நாட் டேக் இட் அஸ் 100% அட்டெண்டன்ஸ் ஆல்வேஸ். அதில் வந்து என்னோட கால்குலேஷன் விஷயம் அதில் ஒரு 10% அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ரூவன் திங், ஐ ஹவ் நாட் டேக்கன் இன் அப் டேட்டா. பட் ரஃபாக நான் பார்த்த வரைக்கும் அங்கே ஒரு 100 பேர் வரன்னு போடுறாங்கன்னா, மேபி அதில் 5 to 10 பீப்புள் உட் பி கம்மிங். ஸோ பட் உங்களுக்கு ஒரு ரஃபாக வந்து அட்லீஸ்ட் எத்தனை பேர் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். அவங்களோட ரேடாரில் அது இருக்கும், அவங்க அவங்களோட பார்வையில் அது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் ஈவெண்ட்ஸ் பேஜ் கம்பல்சரி கிரியேட் பண்ணுங்கள். அதை தாண்டி அதை எடுத்துகிட்டு போய் மற்ற இடத்துல ஈவெண்ட்ஸ் பேஜ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ போர்ட்டல்ஸ் இருக்குது, டிக்கெட்டிங் போர்ட்டல்ஸ், அங்கே போய்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட்ஜெட் இருக்குது அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் தி பெய்ட் போர்ட்டல்ஸ். இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எடுத்தோடனே உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக்காக வந்து இதை நிறைய பேர் ரீச் ஆகும். மேபி ஃபர்ஸ்ட் அலும்னை மீட் உங்களுக்கு கொஞ்சம் டெல்லாக போச்சுனாலும், அதில் இருக்க காண்டாக்ட்ஸ் மூலமாக திரும்ப செகண்ட் அலும்னை மீட் ரொம்ப நல்லா போகும். பட் ஸ்டில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் அலும்னை மீட்டே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் வாண்டட் ஷேர் இன் திஸ் லைவ். ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் ஃப்ரம் காலேஜ், ஆர் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், ஆர் இஃப் யூ ஆர் அன் அலும்னை, அண்ட் இஃப் லைக் மீ ஆர் மை டீம் சென்னை எம்சிஸ் டு ஹெல்ப் யூ ஆர்கனைஸ் யுவர் அலும்னை மீட், யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9003087198. You can also visit our website www.chennaieventprofessionals.com. And last mukhyamana vishayam, budget is always very important. So unga kaiyila evlo budget irukku nu solli contact pannunga, adhula enna enna panna mudiyum appdin solrom. Illa budget appuram paathukala, neenga enna laam panninga nu kettingna, indha live la explain panna mari return la vandu sila document vechappa enna laam vandu set aagum appdin sollitu general document anuppittu customize ungaloda group ku enna set aagum. For example, general document will have all the list of performers, all the list of anchors, wherever combination, all the stalls irukku. Ungaloda college pathi neenga sonnadhukku apparama adukketha maari okay indha rendu stall neenga podukalam, tattoo and balloon shooting vechukalam, or male anchor or female anchor vechukalam, indha category anchor vechukalam, adukaprama vandu decoration idha maari vechukalam appdi solla or customize panni I'd be able to give you a rough budget, adha base padi neenga work pannu. So feel free to contact me on my mobile number 9003087198. Good night, stay blessed. This is MC Thamizharasan signing off from Chennai Event Professionals.